அப்புறம் இந்த ஃபைனலிஸ்ட் வந்து ஃபைனலிஸ்ட் வந்த பசங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இந்த இதுல இருந்து கிடைக்காம போன பசங்க, இந்த ரிஜெக்ஷன் ஆன பசங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ரிஜெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்சஸ். நம்ம எதுலலாம் ரிஜெக்ஷன் ஆகுமோ அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம அடுத்த லெவல் போறதுக்கான முதல் படிக்கிறது. கீப் டூயிங் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்க, எவ்ரி செஷன் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செஷன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது எடுத்துருக்கோ, இல்லை உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னொரு ஆள் வர்றது கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வைங்க. ஒன்று ஒன்று லாஸ்ட்டாக என்னன்னா, ஒரு ரூல் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறேன். பேஸ்கெட்பாலில் தெரிஞ்சது டூ ரூல் என்ன அப்படின்னு கேட்டால், ரூல் நம்பர் ஒன் இஸ் கோச் இஸ் ஆல்வேஸ் ரைட், கோச் இஸ் ஆல்வேஸ் ரைட், கோச் சொல்கிறது தான் கரெக்டாக. இந்த மாதிரி ரூல் டூ, ரூல் டூ என்ன அப்படின்னா, வென் கோச் மேட் அ மிஸ்டேக், வென் கோச் மேட் அ மிஸ்டேக், சி ரூல் நம்பர் ஒன், சி ரூல் நம்பர், ரூல் நம்பர் ஒன் என்ன, கோச் இஸ் ஆல்வேஸ் ரைட். அதனால் நீங்கள் கோச்சை என்ன சொல்கிறாரோ கேளுங்க, பிலீவ் பண்ணுங்கள், உங்களை நம்புங்க, கோச்சை நம்புங்க, உங்கள் கிரௌண்டை நம்புங்க. தேங்க்யூ.